நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்தன அரீனா. இன்னைக்கு நம்ம டெக்னோதமிழ் ப்ரோ சேனல்ல டே டு டெக் சீரிஸ் எபிசோட் சிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹுவாவேன்ற இந்த போன் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்சமின் ஒரு சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அது என்ன டெக்னாலஜின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபவுஜின்ற இந்த கேம் இது வரைக்கும் அந்த அப்டேட்ஸ் லீட்ஸ் அது இல்லாமல் அவங்களோட ட்ரெய்லரை வச்சு நான் சிலர் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டேன் அந்த கேம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்ததுக்கு முன்னாலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஒரு செகண்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோத்துல போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவேன்ற இந்த ஃபோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் P50 ஃபோன் சீரீஸில் வந்து ஒரு புதுவிதமான டெக்னாலஜி ஆட் பண்ண போகிறாங்க. என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் லென்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண போகிறாங்க. இந்த லிக்விட் லென்ஸ் டெக்னாலஜினா என்னன்னு எனக்கு எப்படி, ஆக்சுவலி இந்த லிக்விட் லென்ஸ் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோக்கஸிங் டைம் வந்து மில்லி செகண்ட்ஸில் இருக்குமா இந்த லிக்விட் லென்ஸ் டெக்னாலஜியில். ஸோ ஒரு நல்ல கேமராவோட அந்த ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அந்த அப்கமிங் P50 சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த P50 சீரீஸ் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இது ஒரு ஃபோனாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த லென்ஸை பற்றியும் இந்த P50 சீரீஸை பற்றியும் என்ன நினைத்தீங்கன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரிவான நம்ம அடுத்து ஃபவுஜியோட லீட்ஸ் அப்டேட்ஸ் நான் பண்ண அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுனை பற்றி எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா ஃபவுஜியோட அப்டேட்ஸ் லீட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபவுஜியோட அப்டேட்ஸ் லீட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட ரிலீஸ் டேட்டை வருவோம் நம்ம. அதோட ரிலீஸ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் நவம்பர் 2020 முடிகிறது 2 நாள் தான் இருக்குது. மேபி ஒன்னாவது 29th லான்ச் பண்ணும், இல்லை 30th லான்ச் பண்ணும், அதாவது 4 நாளைக்கு லான்ச் பண்ணும். ஏன்னா அந்த ரிலீஸ் டேட்டு தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து மேபி, ஆனால் இந்த 2 நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் 4G எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. ஆனால் நான் அந்த ட்ரெய்லரை பற்றி சில டீ தாட்ஸ் வச்சுட்டுன்னு சொன்னேன் இல்லை சார், அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபவுஜியோட ட்ரெய்லருன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை ஆரம்பித்த முறையே பார்த்தீங்கன்னா தல்வான் வேலின்னு நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ட்ரெய்லர் வழியாக அதில் ஏதோ ஒரு மேப்பு இல்லைனா ஏதோ ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா தல்வான் வேலி இருத்த போடுன்னு தெரியுது. ஸோ அதோட மேப்பும் லெவலில் நம்ம கெஸ் பண்ணுற தல்வான் வேலியாக இருந்தோன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் நிறைய பேர் ஹெலிகாப்டர்லேருந்து இறந்துறாங்க, நம்ம இந்தியன் ஆர்மியோட சண்டை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து இறங்கி வந்து ஒரு 5 பேர் சண்டை போடுறமா, இந்த சைடு ஒரு 5 பேர் சண்டை போடுற மாதிரி. அப்படி பார்த்தா 5-5 பேரும் சண்டை போடுறத பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது, ஒரு டீம் டெத் மேட்ச் மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், ஐ திங்க் ஒரு டீம் டெத் மேட்சாக இருக்குன்னு தோணுது. பிகாஸ் அந்த லேட்டஸ்ட்டாக சொன்ன ஒரு அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபவுஜியில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் இல்லை, அதாவது 50 பேர் 100 பேர் எல்லாம் வந்து நம்ம சுற்றி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டில் நிற்போம்ல, அந்த லெவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேபி டீம் டெத் மேட்சாக தான் அர்த்தணும் ஃபவுஜி பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்சையே இருந்தாலும் எத்தனை பேர் விளையாடுவீங்க, நான் கண்டிப்பாக விளையாடுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அந்த டீம் டெத் மேட்ச் மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட் ஆஃப் பிளேன் தான் பிடிச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த டீம் டெத் மேட்சாக விளையாடுவேன். கால் ஆஃப் டியூட்டியில் கூட ஐ திங்க் மல்டி பிளேயர்னு பேரில் எடுத்துட்டு போல அந்த மாதிரி இந்த டீம் டெத் மேட்ச் விளையாடும். ஃபவுஜிலேயே இந்த மாதிரி டீம் டெத் மேட்ச் இருந்துச்சுன்னா அதையும் நான் கண்டிப்பாக விளையாடுவேன். ஸோ எனக்கு டீம் டெத் மேட்ச்ன்றது ஒரு பர்சனலாக பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுது. அடுத்ததான் அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேன் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதான் லாஸ்ட் அந்த ட்ரெய்லரில் ஃபவுஜின்னு சொல்லும் போது ஒரு 5 பேர் நிற்கிற மாதிரி தட்டுறாங்க. ஐ திங்க் டீம் டெத் மேட்ச்சில் 5 பேர் இந்த சைடு 5 பேர் அந்த சைடுன்னு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஃபவுஜி ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டே டு டெக் சீரிஸ் எபிசோட் 6 அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம டெக்னோ தமிழ் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம்.